ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு அடுப்படி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பாஸ்தா, பாஸ்தா பிரியாணின்னு சொல்லலாம். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி வந்து பாஸ்தா எடுத்திருக்கேன். தென் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அதை வந்து நான் ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறக்கறன்னு அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். தென் மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தென் சிக்கன் வந்து ஒரு 1/4 கிலோ வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். தென் மல்லியலை, இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தென் 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், தென் கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது கூட நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் ஒரு 10 லிருந்து ஒரு 12 சின்ன வெங்காயம் அதையும் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காய பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம இந்த மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், தென் கரம் மசாலா, கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட ஜீரகத்தூள் வந்து 1/2 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் வந்து நான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் பொடிகில. இது கூட இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த சிக்கனையும் நம்ம இப்போ இதோட சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த எண்ணெயில் வதங்கட்டும் நல்லா. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் எண்ணெயில் நல்லா வதங்க விடலாம். இப்போ இது கூட சிக்கன் வேகிறதுக்கு அளவாக ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன், சிக்கன் வேகிறதுக்கு மட்டும்தான். இப்போ நான் இது வந்து ஒரு விசில் விட்டு இந்த சிக்கனை மட்டும் வேக விடுறேன். சிக்கன் வேகிற அளவுக்கு நான் 1 விசில் விட்டுட்டேன். இப்போ சிக்கன் வெந்ததுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் எடுத்துருக்கேன் இல்லையா, அது 1.5 டம்ளர் அளவுக்கு இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து அந்த 1/2 கிலோ வந்து பாஸ்தாவை, நான் இந்த பாஸ்தாவை தனியாக வந்து தண்ணியில் வேக வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக இதுக்கு அளவாக உப்பு சேர்த்து நான் வேக வச்சு 70% வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். ஃபுல்லாக இன்னும் வேகலை, 70% மட்டும் வேக வச்சு நான் வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம்.
இப்போ பாஸ்தா சேர்த்துட்டு இது கூட கடைசியாக மல்லி இலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதுக்கு விசில் போட வேண்டாம். இதை வந்து நம்ம இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 to 7 minutes வந்து நம்ம இந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு இதிலையே நம்ம புழுங்க விட்டுடலாம். குக்கர் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இப்படி சிம்மில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் நம்ம விசில் விட்டோம்னா ரொம்ப ஸ்டிக்கியாகிரும், அதனால் நம்ம இதிலே ஒரு 10 நிமிஷம் சிம்மில் நம்ம இப்படியே இருக்கட்டும். பாருங்க, சூப்பராக சிக்கன் பாஸ்தா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இஃப்தாருக்கு கூட ஒரு நல்ல ரெசிபியாக இருக்கும், டின்னருக்கு சூப்பராக இருக்கும், மார்னிங் டிஃபனுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டால் கூட ஈஸியாக அதே ரொம்ப டேஸ்டான ஒரு சிக்கன் பாஸ்தா ரெடி. இப்போ இந்த பாஸ்தா வந்து ஆல்ரெடி நான் வந்து வேக வச்சு வடித்ததில் அந்த வேக வைக்கும்போதே இந்த பாஸ்தாவுக்கு அளவாக தேவையான உப்பு போட்டு தான் நான் வேக வச்சு வடித்து எடுத்துருக்கிறேன். தென் இப்போ நம்ம தேங்காய் பால் இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் லாஸ்ட்டாக பத்தலைனாலும் நீங்கள் கடைசியாக கூட உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நல்ல டேஸ்டியான சிக்கன் பாஸ்தா ரெடி. பாருங்கள், டேஸ்டியான சிக்கன் பாஸ்தா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு அடுப்படியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இனி வேறொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.